என்ன பலார் பலார் அடிச்சு கண்டுபிடிச்சு இது ஒரு இடம்லாம் கிழிச்சிட்டாங்க. வணக்கம், நமஸ்காரம். இந்த வீடியோ என்ன போடுறோம்னா, எல்லாருமே வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டு லவ் ஸ்டோரி சொல்லுங்க, லவ் ஸ்டோரி சொல்லுங்க. நிறைய எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பார்த்து நிறைய சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிருந்தோம். அதுதான் அந்த கதையை நாங்க இங்க சொல்லலாம்னு முடிவு பண்ணினா இன்னைக்கு வந்திருக்கோம். லவ் ஸ்டோரி எப்படி தெரியுமா, எவ்வளோ ஒரு வாட்டி லைக் உங்க வீட்டு வாசல்ல போய் நின்ன இவ்வளோ பார்க்கலான்ட்டு, உங்க வீட்டுல இருந்து உங்க அண்ணா எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து என்ன பலார் பலார் அடிச்சு கண்டுபிடிச்சது இந்த இடம்லாம் கிழிச்சிட்டாங்க, இங்க எல்லாம் வெட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி மாசம் சொன்னது நாலு லாரி சேஸ் பண்ணி ரெண்டு ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணி சொன்னாதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். நீங்க எல்லாரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா தெரியல, ஆனா இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு நடந்தது கிடையாது. என்ன நடந்திருக்கோ அது வந்து உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? சோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எங்களோட ஃபர்ஸ்ட் மீட். அதுக்கு முன்னாடி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், நாங்க அவுட்டோர்ல தான் கொஞ்சம் ஷூட் பண்றோம். சோ அத மட்டும் மன்னிச்சிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி. காக்கா எல்லாம் கத்திண்டே இருக்கு, ஒரு ரெங்க சவுண்டா காக்கா சவுண்ட்னு தெரியாது, மன்னிச்சிடுங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் மீட். எப்படி நாம மீட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த, எங்க இருந்தலாம் சென்னையில தான் இவங்க வேலை பார்த்தாங்க, இவங்க கொச்சியில வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டாங்க. நான் சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவரும் வந்து குப்பை கொண்டதெல்லாம் சென்னையில தான், நான் காலேஜ் படிச்சது எல்லாமே சென்னையில தான். சென்னையில தான். சோ வந்து எப்படி மீட் பண்ணோம், கொஞ்சம் நான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நான் ஒரு டான்சர், டான்ஸ் கோரியோகிராஃபர். வந்தோம். அப்போ ரிசப்ஷனுக்கு வரும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங், கேர்ள்ஸ் கேங்காக, நான் வந்து ட்ரெடிஷ்னலாக தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. அந்த கேரளா ஸ்டைல் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. அப்படி தான் நாங்கள் ஒரு கேங்காக உள்ளே வந்தோம். இவங்களை இவரை நான் எப்போ பார்த்தேன்னா, இவரை என்ன எப்போ பார்த்தேன் எனக்கு தெரியாது, இவரை நான் எப்போ பார்த்தேன்னா இங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அவங்களா இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு கல்யாணத்துல டான்ஸ் ஆடுறதெல்லாம். சோ நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக, நாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க டான்ஸ் ஆடுறோம். இவர் வந்து இவர் தான் எப்பவுமே எனக்கு தெரியல, இவர் தான் ஹைட்டா இருப்பாருனால இவர் தான் சென்டரா, இவருக்கு அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்ல அந்த இதெல்லாம் வருது. பாத்தீங்களா சவுண்ட் வருதே, எங்களை மன்னிச்சிடுங்க. இப்ப பார்த்து வச்சிட்டேன் இவ எங்க இருக்கான்ட்டு, அந்த டைரக்ஷன்ல தான் போக்கஸ் பண்ணி நான் டான்ஸ் ஆடுறேன். இவர் பார்த்து வச்சிருக்காரு போல, அப்படியே வந்து ஸ்டேஜ் முன்னாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எதோ பாட்டு மாஸ்டர் மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்லா அவனை இழுத்துட்டு வந்து ஆடுறது. எனக்கு வந்து நான் காமனா எல்லாரையும் பார்த்தேன், இவர் சென்டர் ஃபிகர், இவர் ரொம்ப ஹைட்டா, அந்த ரொம்ப ஹேண்ட், என்ன சொல்றது, ஹேண்ட்ஸமா தான், அந்த என்னடா ஹேண்ட்ஸம், நல்லா ஃபிட்டா, அந்த மீசு எல்லாம் முறுக்கி தாடி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே அச்சஸ்ல தமிழ் ஹீரோ அந்த ஆடிட்டு கூட நான் ஏய் நல்லா இருக்கு, அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டா ஃபர்ஸ்ட்லயே, நானு நல்லா இருக்கானே, அப்படி நல்லா பண்றானே அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அதுதான் அங்க இம்ப்ரெஸ் ஆனது. இவரு என்ன வந்து முன்னாடியே பார்த்து வச்சிருக்காரு போல, எப்படி பொண்ணு பொண்ணோட கேங்க பார்த்து வைப்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸோட கேங்க, இவரு பார்த்து வச்சிருக்காரு. அப்புறம் வந்து லைக் எப்படி பேச ஆரம்பிச்சோன்னா, லைக் நான் அப்படியே பார்த்துனே இருப்பேன், அந்த நம்ம பண்றதுதானே ரிசப்ஷன்ல சுத்தி சுத்தி பாக்குறது, இவ எங்க போறோம் அங்கெல்லாம் போய் நிக்கிறது, அந்த மாதிரி சும்மா சும்மா கண்ணில் படுற மாதிரியே கொஞ்ச மாதிரி நின்று இருந்தோம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், மச்சா யாரு மச்சாதுன்னா, டே என் ஒய்ஃபோட, ஐ மீன் லைக் குட்பியோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் அப்படின்னா, அந்த கேங்லயே கொஞ்சம் சுமாரா அந்த பொண்ணு இதுதான். சும்மா நான் நல்ல கூட்டு இருந்தேன், இது யார் என்ன அடிக்க போறாங்களோ தெரியல. இவர் வந்து எப்படின்னா ரொம்ப சிரிப்பாரு, எப்படி நானும் சிரிப்பேன், நானும் சிரிப்பேன், இவ வாய் தொடர்ந்து சிரிச்சுட்டே இருப்பாரு. எப்படின்னா இங்க ஒரு இங்க ஒரு கேங் கூட வந்து ஒன்னா உட்காந்து டே மச்சா அப்படின்னா வாய் தொடர்ந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அதுவும் இவங்க எல்லார்கிட்டயும் போய் பேசுவாங்க, அங்க இங்க இங்க அது வாங்கி குடுக்கற அவனுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்றான், சோசியல் சர்வீஸ் இருக்கு பாண்டே, எனக்கு அது வந்து எல்லாத்துலயும் இருக்காங்க. எனக்கு மோஸ்ட் அங்க யாரையும் அவ்வளவு தெரியாது, நான் கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தேன். இவர் வந்து எல்லாருக்கிட்டயும் ஓடி ஓடி பேசுறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து ஏ ரொம்ப ஜாலியான பையனா போல இருக்கே,
ஆனா அதுக்கப்புறமா தெரியும் நான் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் பர்டிகுலரா வந்து நின்று பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். சோ அதுலதான் ஃபர்ஸ்ட் வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தா, எங்க போனாலும் அங்க வந்து வந்து பண்ணிட்டே இருந்தா. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, சாப்பாடு பரிமாறத்துக்குலாம் நான் தான் போய் நிற்பேன் முன்னாடி. என்ன ஸ்வீட் வச்சாலும் சரி, எது வச்சாலும் சரி, ரெண்டு ரெண்டு தான் வைப்பேன் நான். எனக்கு தமிழ்நாடு சாப்பாடு அவ்வளவு தெரியாது. இந்த இதுல இவ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், இது சாப்பிடு நல்லா ஆர்டர் எல்லாம் சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம்ல சாம்பார் கார குழம்பு ரசம் மோர் கடைசி அப்படின்ட்டு அந்த ஆர்டர் எல்லாம் சொல்றது, டபுள் டபுளா எல்லாம் ஸ்வீட் எல்லாம் டபுள் டபுளா வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். நம்ம வீட்டு சாப்பாடு நான் கல்யாண சாப்பிட்டு தான் வச்சு தள்ளுறது இஷ்டத்துக்கு அல்லி. அப்புறம் சரி இவங்க லைக் கிளம்புறாங்க, எல்லாரும் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க கிளம்புறாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே. எப்படிடா பேசுறது, நமக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் பயம், வேற லைட்டா பார்த்தோடனே லைக் நம்ம மலையாளின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது, கண் வலிகிறானே அப்படின்னு எதாவது நினச்சிட போறா அப்படின்னு நினச்சி ஓடி போய் ஃப்ரெண்டு ஐ மீன் கல்யாண மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு, டேய் என் கார் இருக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு பாத்தீங்களா, அதெல்லாம் அவங்ககிட்ட மிரட்டுறேன் நான், தம்பி நான் தான் டிராப் பண்ணுவேன், உட்பி கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லி வாங்கிட்டேன். பர்மிஷனை வாங்கிட்டேன், அவங்க உட்பியும் போயிட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க கார் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க அதுல போயிடுங்க. சரி ஏதோ ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிருக்கா, சரி வந்துட்டு காருக்குள்ள ஏறி பார்த்தா டிரைவர் சீட்ல எனக்கு ஏதோ அவ்வளவு வருஷமா பழகின ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசின மாதிரி செம்மையா பேசி, அதுக்கப்புறம் இறக்கி விடும்போது காலையில டிராபிக்கா இருக்கும், நானே வந்து பிக் பண்ணிடுறேன், நீங்க நம்பர் கொடுத்துருங்க. இப்படிதான் வாங்க முடியும், அப்படியே நைட் நம்பர் வாங்கிட்டேன். நானும் எப்பதான் கேப்பா குடுக்கலாம் தான் இருந்தேன், நோட் பண்ணிக்கோங்க நம்பரும் குடுத்துட்டேன். அப்பவே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது சம்திங் சம்திங் கோயிங் அப்படின்னு. ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா புடிச்சிருந்து, இவளுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அப்ரோச் பண்ணிருக்க மாட்டேன் நானு. அப்புறம் காத்தால பர்ஃபெக்டா பட்டு ஐ மீன் பட்டு வேட்டி ஒரு கப்பலாட நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம் தான் சொல்லணும். லைக் நான் ஐ ஃபீல் அந்த டைம்ல ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபிள் அவங்க கூட உட்கார்றது, நானே போய் உட்கார்ந்துருவேன். நாங்க ரெண்டு பேரும் நிறைய பேசுறது நிறைய இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி தமிழ் பண்ணுவோம். பையனையும் பொண்ணையும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இவர் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க, டே அது பண்றா இது பண்றா அப்படி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து அங்கேயே எல்லாருக்குமே அங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, இது ரெண்டு மாட்டிச்சு ரெண்டும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுட்டுங்க. அது வந்து எங்களுக்கு சொல்லணும்னா மெச்சூர்ட் லவ் தான், என்னது காலேஜ் படிக்கிற வயசு எல்லாம் கிடையாது, ரெண்டு பேருமே வர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால ஒரு ஐடி கம்பெனில எச்ஆரா வர்க் பண்ணாங்க, நானும் ஒரு ஐடி கம்பெனில டெவலப்பரா வர்க் பண்ணிருக்கேன். அப்படியே வந்து அந்த மேரேஜோட எங்களோட ஃபர்ஸ்ட் மீட் முடிஞ்சிச்சு, நம்பர் கிடைச்சிச்சு, நம்பர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன சாட்டிங் தான், சாட்டிங் காலிங். அப்புறம் எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் சாங் சொல்றி, ஃபர்ஸ்ட் சாங் சொல்றி, இம்ப்ரஸ் பண்றது நெக்ஸ்ட் லெவல்ல. நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா அந்த லவ் பண்றவங்கள எதை சொன்னாலும் நம்ம கேட்போம், ஏன்னா அவங்களை இன்சல்ட் பண்ணி அவங்க விட்டுட்டு போடுவாங்களோ அந்த பயத்துல. இவர் வந்து திடீர்னு நான் வந்து நீங்க பாட்டு பாடுவீங்களா கேட்டேன். அப்ப இவர் சொன்னாரு பாடுவேனே அப்படின்னு, திடீர்னு சொன்னா அப்படியா மாமா பாடு மாமா ஒரு பாட்டு பாடு. நான் மாமா தான் இவரை கூப்பிடுவேன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே, மாமா ஒரு பாட்டு பாடு மாமா அப்படின்னு. இவர் வந்து ஒரு பாட்டு பாடுறீங்க, அந்த பாட்டு இப்ப கூட போகாதே. ஒரு பாட்டு தெரியும் பாட்டு இப்ப மறந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து காதல அர்த்தம் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் இவரை பாடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்டது இல்ல. சோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதான் ஃபர்ஸ்ட் சாங். அப்புறம் ஆமா அப்படியே
அப்புறம் நார்மல் கான்வர்சேஷன் தான் எங்களுக்குள்ள அப்படியே சாட்டிங் எல்லாம். இவ ஆக்சுவலி எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த டைம்ல தான் அந்த கோவிட் வந்தது. இவ சென்னையில இருப்பா, நான் எங்க வீட்டுல இருப்பேன். இங்க இருந்து சண்டே ஆனா கிளம்பி பைக் எடுத்துட்டு ஒரு 1.5 hour பைக் டிராவல், ஐ மீன் அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 3 hours டிராவல் இருக்கும். இவ்வளவு கூப்பிட்டு போய் பாக்குறதுக்காக இங்க இருந்து வீட்டுல சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவோம். அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் நாங்க அப்படியெல்லாம் நடந்து. அப்புறம் எப்படி நாங்க ப்ரப்போஸ் பண்ணோம், இப்போ ப்ரப்போசல் நடக்கல, எப்படி பண்ணோம்னு பார்த்தா இந்த லவ் யூ கிவ் யூ அதெல்லாம் கிடையாதுங்க. பேசுன ஒரு 2 வாரத்திலே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டா கேட்டானே, என்ன பண்றது. நான் சொன்னேன் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பந்தால, நான் சொன்னேன் இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் இப்போ ஒத்துக்க மாட்டாங்க, அது கொஞ்சம் கஷ்டம், என்னால் இப்போல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் பிகு படி பேசினேன் நான். இவ அத்தை எடுத்து ஸ்பீட்ல அடிச்சு புடிச்சு வாங்குறது எல்லாம் பிடிக்காது. அப்பெல்லாம் எனக்கு அது தெரியாது இல்ல, நான் நினைச்ச பின்னாடி வந்துருவா அடுத்த நாளே வரவே இல்லை. அப்புறம் வெக்கம் கட்டு நானே வந்துட்டு 3-4 ஆயிடுச்சப்போ நானே வந்து ஹாய் அப்படின்னு ஜெட்டு ஸ்பீட்ல ஹலோ அப்படின்னு அப்பவே ஒரு வீடியோ கால், அடுத்த செகண்ட் வீடியோ கால் பண்ணிட்டு இப்ப சொல்லு அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னக்கு சொல்றதா மெசேஜ் பண்ணிட்டேன் ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் அப்படிதான் வந்தது. அப்பதான் லைக் கோவிட் வந்ததா, அப்பதான் எங்களோட லவ் டேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அப்பதான் வந்து இந்த கோவிட் இஷ்யூ எல்லாம் பரவறது. 3 வீக்ஸ் வந்து சண்டே எல்லாம் நான் வந்து பாத்துるேன் அந்த மாதிரி தான் இருக்கும். உடனே லாக் டவுன போட்டாங்க, இவங்க ஆபீஸ்ல வர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு நான் கேரளா போயிட்டேன். கேரளா போயிட்டாயில அஜ்ஜய்யோ அது இன்னும் கஷ்டங்க. நான் வந்து டெய்லி மாமா ஒரு 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நாங்க பார்க்க முடியல எங்களால. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா எல்லாருக்குமே வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்பதான் லவ் ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஒரு 3-4 கண்டினியூஸா பார்க்க முடியல, எதுமே பண்ண முடியல. அது ஏனா நம்ம நிறைய ஃபோன் பேசுவோம்ல, லைக் நிறைய ஷேர் பண்ணிப்போம். அது ஃபோன் பேசினாலுமே நாங்க ஒண்ணா இருக்க மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மிஸ்ஸிங்ஸ் இருக்கும். அப்புறம் இவள பாக்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே. இவர அது வந்து அன்னைக்கு டிராவல் பண்ண முடியாது, நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து ஈ பாஸ் இருந்தது விட மாட்டாங்க. ஒரு ஒரு நைட் முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு ஈ பாஸ்ல எப்படியோ போட்டு பிரியக்கூடாது செக்மெண்ட் தான் எங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது, பேரண்ட்ஸ் மீட் பண்றது.